வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தமான சில நல்லது கொடுக்கறதுக்கும், புதிய பூமிகள் ஆர்ஜிதம் பண்றதுக்கும், சொத்து சுகங்களை விரிவாக்க பணிகள் செய்து முடிக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு சொந்த வீட்டில் குடிப்பு கொடுத்துக்கும் நல்வாய்ப்பு கொடுக்க போற அழகான தினம். குறிப்பாக உங்களுடைய உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண போறீங்க. வியாபாரம் பண்றவங்க இந்த பூமி சம்பந்தமான, எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான, இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு நிறைய லாபம் கூடணுன்றதுக்கு காரண காரியங்கள் உண்டு. இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை. உங்களுடைய அஷ்டேன்கள் 4-8. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பெற்றுத்தரத்துக்கு சிறப்பு காரணங்கள் காணப்படுறது. குறிப்பா பெண்களுக்கு நீண்ட நாள் இயங்கியிருந்த ஒரு முக்கியமான ஆபரணம் வாங்கி அனுப்பிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதுக்கும், பெண்களுக்கு மன நிறைவு கொடுக்கறதுக்கும், கணவனர் மனைவியிடையே அன்பு பாசம் நெருக்கத்தை அதிகரிக்க செய்யறதுக்கும், எப்பவும் இல்லாத எல்லையில்லாத ஒரு இன்ப உணர்வு கொடுக்கறதுக்கும் இன்றைய கிரகச்சூழல்கள் சிறப்பான அமைப்பு கொண்டிருக்கு. இன்று நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுடைய இஷ்டங்கள் 4-8. மிதுன ராசி அன்பர்களுக்கு விறுவிறுப்பாகவும் ஆற்றலாகவும் சிறப்பாகவும் செயலாற்ற போறீங்க. பன்முனையிலிருந்து பலவிதமான வெற்றிகளை உங்களுக்கு எளிதாக பெற்றுத்தரப்போற உத்தரவாதம் கூறக்கூடிய அழகான நாள். இதன் காரணமாக நீங்க செய்ய வேண்டிய பணிகளை முழு நம்பிக்கையோட செயல் திறனோட செய்தால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கூட போறது. நல்ல நண்பர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் வெற்றியும் காத்திருக்கு. ஆகவே இந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்கான மனநிலை உடல்நிலையை மேற்கொண்டு செயல்படுறதுக்கு அறிவுறுத்தப்படுறீங்க. இன்று நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுடைய இஷ்டங்கள் 4-8. கடகராசி அன்பர்களுக்கு வீட்லையும் வெளியிலையும் ரொம்ப சந்தோஷமான குதூகலமான போக்கே நிலவப்படுது. எல்லா பணிகளும் நீங்கள் நினைத்ததை விட அழகான அமைப்பாக சிறப்பாக நல்ல வெற்றியாக கொடுக்க போகிறது. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்கிறதுக்கும், முழு ஈடுபாடோடு எந்த பணிகளையும் செய்து முடிக்கிறதுக்கும் நல்ல மனநிலையை உருவாக்கி உதவப்படுது. குடும்பத்தில் ஒரு சிறு மனஸ்தாபங்கள், சிறு சண்டை கூசல் இருந்தாலும் உங்களை பெரிய அளவுக்கு அது பாதிக்க நியாயமில்லை. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் வயலட். உங்களுடைய இஷ்டங்கள் 2-4. சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல புத்தாடைகள் வாங்கி அனுபவிக்கிறதுக்கும், மன மகிழ்ச்சி கொள்றதுக்கும், நீண்ட நாள் குமையல்கள் மனக்குறைகளிலிருந்து விடுதலை பெற்று தெளிவான சிந்தனைகளை பெற்று அழகான செயல்பாடுகளுக்கும் உங்களை தயார் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நாள் பேருதவியாக இருக்கு. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொண்டு நல்ல மன மகிழ்ச்சி கொள்றதுக்கும், புதிய லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கான உத்திகளை கடைப்பிடிக்கிறதுக்கும் அது பேருதவியாக இருக்கும். குறிப்பாக வணிகத்துறையில் இருக்கவங்களுக்கு, இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிதாக பதவி பட்டால் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நல்வாய்ப்பு கொடுக்க போகிற சிறப்பு தினம். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் வயலட். உங்களுடைய இஷ்டங்கள் 1-5. கன்னியாராசி அன்பர்களுக்கு மறக்க முடியாத இனிய அனுபவமான சுகமான நாளாக இன்றைக்கி அமையப்படுது. எல்லா பணிகளும் உங்களுக்கு மன நிறைவு கொடுக்குறதோட புதிய வெற்றிகளையும், ஏராளமான வெற்றிகளையும், உயர்வான வெற்றிகளையும் கொடுத்து உத்தரவாதமாக சிறப்பாக செயல்படப்படுது. இன்று பூராமே உங்களுக்கு மன நிறைவு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். நீண்ட நாள் சிறு சிறு உடல் உபாதைகளை கூட உங்களை விட்டு விலகி சென்று விடும். நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு முழு நிலையில் தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக சூழல்கள் காணப்படுறது. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்ணங்கள் மஞ்சள் மற்றும் பிரவுன். உங்களுடைய இஷ்டங்கள் 4-9. துலாராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறதுக்கும், சந்தோஷம் இருக்கிறதுக்கும், நினைத்த காரியத்தை நினைத்ததை விட கூடுதலான வெற்றி வாய்களை எடுத்து செல்றதுக்கும், நல்ல அமைப்பான ஒரு சூழ்நிலையை நாள் புறா கொடுக்கறதுனால செய்ய வேண்டிய பணிகளுக்கு அது பேரவனுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு ஆண் பெண்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், நல்ல நண்பர்களுமா சிறப்பான உதவிகள் பெறுறதுக்கும், வாழ்நிலையில் உயர்வான நிலைக்கு எட்டு செல்றதுக்கான சிறப்பு சம்பவங்கள் நிறைவாக இருக்கிறதுக்கும் இன்றைய தினம் பேருதவியாக இருக்கு. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய இஷ்டங்கள் 6-8. விருச்சிகராசி அன்பர்களுக்கு புதுமையான விஷயங்களில் அழகான ஈடுபாடுகள், ஏராளமான வெற்றிகளை கொடுக்கறதுக்கும், புதிய தொடர்புகளால் உங்கள் வாழ்க்கையின் உயர்நிலையை எட்டு செல்றதுக்கும்,
குறிப்பாக பொது வாழ்வில் பல ஏற்றங்கள், சிறப்புகள், பட்டம் பதவிகளை கொடுக்கறதுக்கும், அரசியல் இலக்கியம் போன்ற தொழில் இருக்கவங்களுக்கு அழகான அமைப்பான வளமான போக்கு ஏற்படுத்தி தரத்துக்கும் இதனால் கிரக சூழல்கள் ரொம்ப சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைஞ்சிருக்கு. இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்நிலையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு முழுமையோடு ஈடுபட்டு பெருவாரியான வெற்றிகளை பெற முடியும். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் சிவப்பு மற்றும் நீலம். உங்களுடைய இஷ்டங்கள் 2, 3. தனுராசி அன்புகளுக்கு முக்கியமான ஒரு போராட்டத்திலிருந்து விடுபட்டு தெளிவான வாழ்க்கை பாதை அடையிறதுக்கும், தீராத பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தெளிவான வாழ்க்கை பாதையை எட்டி பிடிக்கிறதுக்கும், மறக்க முடியாத நல்ல இனிய சம்பவங்கள் நிறைந்ததாக இருக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு கிரக சூழல்களால் ஏற்பட போகுது. இதை பயன்படுத்தி நீங்கள் உற்சாகமான ஊக்கமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி கனிகளை பறிக்கிறதுக்கு தயாராகலாம். ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்லேருந்து சிறு பிணக்குகள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை குசல்லாம் இருந்து நல்லுறவை ஏற்படுத்தி தந்து நல்ல ஒற்றுமை உணர்வோடு குடும்பத்தை எடுத்து செல்றதுக்கான வழிவகைகளை தோற்றி வைக்கப்படுது. குறிப்பாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று கூடுறதுக்கும், விவாகரத்துக்குரிய தம்பதிகள் அதிலிருந்து விடுபட்டு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்றதுக்கும் நல்ல அமைப்பு கொண்டிருக்கு. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்ணங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுடைய ஸ்டேன்கள் 3, 6. மகர ராசி அன்புகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும், அழகான செயல்பாடுகளை அழகாக செய்து முடிக்கிறதுக்கும், மறக்க முடியாத நல்ல சம்பவங்கள் நிகழ்த்துக்கும், உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல சிறப்பு செய்திகளும் நல்ல ஆதரவும் கிடைக்கிறதுக்கும், கணவனுடைய பிணக்குகள்லாம் தீர்த்து நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கும், வாழ்க்கையில் எல்லையில்லாத ஆனந்த அடைத்துக்கான சிறப்பான ஒரு திட்டங்களை வகுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு பேருதவியாக இருக்குது. ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்கள் கூட மன நிறைவு கொடுக்கறதுக்கும், வாழ்க்கை சுகங்கள் அதிகரித்துக்கும், நீண்ட நாள் மனக்குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் வயலட். உங்களுடைய 3, 7. கும்பராசி அன்புகளுக்கு எதிர்பாராத பொருள்கள் இருக்கிறதுக்கும், கூடுதலான லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கும், புதிய தொழில்கள் துவங்குறதுக்கும், வியாபாரம் துவங்குறதுக்கும், குறிப்பாக வேலை செய்துட்டு வேலைகளை விட்டுட்டு சொந்தமாக தொழில் வியாபாரம் துவங்குறதுக்கான ஒரு மனப்பக்குவம் ஏற்படுத்துக்கும், சூழ்நிலைகள் உருவாக்குறதுக்கும், நல்ல ஆதரவான மக்களுடைய பொருளாதார சகாயம் கிடைக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும். எதிர்பார்த்த இனங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான உறுதியான நல்ல நிலைப்பாடான லாபங்களை கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய நாள். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுடைய இஷ்டங்கள் 4, 7. மீனராசி அன்புகளுக்கு ஆரம்பத்தில் சற்று தொய்வான நிலையில் இருந்தாலும் இந்த நாள் மதியத்திலேயும் மாலையிலேயும் இயல்பான இயக்கத்துக்கு எடுத்து செல்றதுக்கும், விறுவிறுப்பான செயல்பாடுகளுக்கு செலுத்துறதுக்கும், நல்லுறவுகளை மேம்படுத்துறதுக்கும், நல்ல ஆதரவுகளை பெற்று பெருவாழ்வு பெறுறதுக்கும், குறிப்பாக நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் உங்களுடைய கீர்த்தி புகழ் கௌரவங்கள்லாம் அதிகரிக்க செய்கிறதுக்கும், மற்ற தொழிலாளர்களை பார்த்து புகழ்ந்து பாராட்டுறதுக்கான செயல்பாடுகள் அமையிறதுக்கும் இந்த நாள் பேருதவியாக இருக்குது. ஒரு சிலருக்கு தொழிலில் சாதனைகள் படைக்கிறதுக்கான நல்வாய்ப்பும் உண்டு, அல்லது தொழிலில் மாற்றங்கள், ஏற்றங்கள், அல்லது இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் காரணக்காரியங்கள் உண்டு. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் நீலம் மற்றும் ப்ரௌன். உங்களுடைய இஷ்டங்கள் 1, 4. இன்று இந்த செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னோம், செவ்வாயின்னு சொன்னால் பிருத்வின்னு பேர். நிறைய பேர் இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம், நல்ல நாள் இல்லைன்னு நிறைய விஷயங்களை தவிர்த்துடுறாங்க. மார்க்கெட்லேயும் ரொம்ப கும்பல் குறைஞ்சிடுறது. இது வந்து அப்படி தவறான ஒரு எண்ணத்தினால ஏற்பட்ட ஒரு விபரீதம். இது கிழமைகள்லையோ கிரகங்கள்லையோ எதுவுமே நல்லது கெட்டதுன்னு கிடையாது, எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை எனக்கு ஆகாதுன்னு யாருன்னா சொன்னால் அவங்க வாழ்க்கையில் 1/7 இழந்துடுறாங்க. சனிக்கிழமையும் ஆகாதுன்னு சொன்னால் 2/7 இழந்துடுறாங்க. இது நம்ம தேவையா, நாம போட்டுக்கிற ஒரு நஷ்டம் இது. அதாவது சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னு சொல்கிறத தவிர்க்கணும். உண்மையில் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் மங்கோலியாவிலலாம் இந்த செவ்வாய் தான் திருமணங்களே செய்யப்படுறது. இதுக்கு மங்களாவாரம்னு பேர். செவ்வாய்க்கிழமையில் குறிப்பாக பூமி வாங்கிறது, நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய சொத்துக்கள் வாங்குறது, இதுக்கு செவ்வாயை விட மற்ற நாள்கள் சிறப்பே கிடையாதுன்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதனால் இந்த நாள் ஆகாது, இந்த எண் ஆகாது அப்படின்னு தவிர்க்கிறத இந்த ஜோதிட பிரியர்கள் விட்டால் ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி காண்றதுக்கு அது இடமளிக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் சிந்திக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய, அறிந்து செயல்பட வேண்டிய சிறப்பு செய்திகளோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.